அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். டிஎம்எஸ் ரசிக பெருமக்களுக்கும் பண்பாட்டு சரித்திரம் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் எனது மார்கழி மாத பக்திமயமான வணக்கங்கள். ஐயா டிஎம்எஸ் அவர்கள் ஒரு சகாப்தம், சரித்திர நாயகர், குரல் திரை உலக வரிசையில் எப்படி ஒரு அந்த கால ராஜாக்கள் இருந்தது போல மன்னர்கள் இன்றும் நாம் அந்த பெயரை உச்சரித்து கொண்டிருக்கின்றோமோ அதே மாதிரி ஐயா டிஎம்எஸ் அவர்கள் பெயரும் இந்த ஒரு இளைஞர்களும் முதியவர்களும் சிறுவர்களும் சந்ததியினராக வரும் சந்ததியினரும் மனதில் வைத்து கொள்ளும் அளவுக்கு நமது டிஎம்எஸ் ஐயா புகழ்பெற்று விளங்குவார் என்பதில் ஒருவித சந்தேகமும் இல்லை. இந்த பண்பாட்டு சரித்திரம் மூலமாக அவருடைய வாழ்க்கை பாதை எப்படி ஒரு கரடு முரடாக இருந்தது, அதையெல்லாம் தாண்டி எப்படி திரை உலகத்திற்கு வந்தார், எப்படி அதை சாதித்தார், கொடிநாட்டினார், சரித்திரமானார் என்பது வரும் வாரங்களில் நான் உங்களிடம் தெரிவித்து கொண்டு வருகிறேன். சென்ற வாரம் தூக்கு தூக்கியில் மூன்று பாடல்கள் பாடியதுடன் ஒரு திருப்தி அனைவருக்கும் இருந்தது என்று கூறியிருந்தேன். அதில் ஒரு முக்கிய சம்பவங்களும் நடைபெற்றது என்று கூறியிருந்தேன். அதற்கு அடுத்த இரண்டு மூன்று தினங்களுக்குள் மீதி ஐந்து பாடல்களும் ஒளிப்பதிவு ஆகிவிட்டது. அந்த பாடல்கள் என்னவென்றால், கண்வழி புகுந்து கருத்தினில் கலந்த கண்மணியே ஏன் மௌனம் அப்படின்னு ஒரு பாட்டு, எம்எஸ் ராஜேஸ்வரியோட. அதுக்கப்புறம் வந்து குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் அப்படி ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் வந்து அபாய அறிவிப்பு ஐயா அபாய அறிவிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. அப்புறம் பூங்காவில் ரீங்கார வண்டுகளா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. அப்புறம் வந்து பட்டு சேலை அது இதெல்லாம் துண்டு பெட்ஷீட்லாம் ஏலம் விடுற மாதிரி, ஏலோ ஏலோ பப்பள பழ 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 பப்பள பழ பழ அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. எல்லா பாட்டும் முடிஞ்சது, அஞ்சு பாட்டு ரெக்கார்டிங் பண்ணி முடிஞ்ச உடனே தயாரிப்பாளர்கள் கிருஷ்ணசுவாமி ஐயாவும் பாட்னரும் ரொம்ப சந்தோஷமாக முழு மனதோடு 2000 ரூபா டிஎம்எஸ் ஐயா கையில் கொடுத்தாங்களாம். ரொம்ப சந்தோஷப்பட்டு ஐயாவோ பக்தியோடு வாங்கிட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டாராம். இந்த குரலுக்கு கிடைச்ச ஒரு சன்மானம், இந்த குரல் உலகம் பூரா கேட்கணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிட்டாராம் முழு மனசோட. அதுக்கப்புறம் வந்து நேராக வந்து இங்கே நம்ம சந்திக்கணுமோன்னு சொல்லி மதுரைக்கு இந்த சந்தோஷத்தை போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி மதுரைக்கு போனால் தம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து மிருதங்க வித்வான், அவர் வந்து ஒரு கச்சேரி புக் பண்ணி வச்சுருக்காரு நாகப்பட்டினத்தில். அங்கே கச்சேரி நாகப்பட்டினத்துக்கு போயிட்டு வந்து அப்புறம் மதுரையில் ரெண்டு மூணு கச்சேரி புக் பண்ணியிருந்தாங்களாம் நண்பர்கள் எல்லாம். அது முடிச்சுட்டு சென்னைக்கு வந்துட்டார். வந்துட்டு அவங்க வந்து அதுக்கப்புறம் ரெக்கார்டிங்கு ஒளிப்பதிவுன்னு சொல்லிட்டு எங்கே இருக்குன்னு சொல்லி வரிசையாக வந்து தேடிகிட்டே இருந்தாராம். இன்னும் அமைதியாக இருக்குது, இனிமேல் தான் அந்த படம் வெளிவந்த பாடு நமக்கு வந்து அந்த இது யோகம் வரும்னு சொல்லி நினச்சிட்டே இருக்காராம். அதுக்குள்ளே ஒரு துயரமான சம்பவம் வந்து அவருக்கு வந்து தந்தி வந்துருச்சு. அது என்னன்னா, அவருடைய தந்தை காலமாயிட்டார், அதாவது யார், மீனாட்சி ஐயங்கார் காலமாயிட்டார்னு சொல்லி தகவல் வந்து மதுரைக்கு போய் இந்த காரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அண்ணன் நாராயண ஐயங்காரும் சீனிவாச ஐயங்காரும் நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா நீ வேணா போயிட்டு வா அப்படி சொல்லிட்டு பழையபடி வந்து 12ஆம் நாள் காரியத்துக்கு வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் காரியங்கள்லாம் முடிஞ்ச ஒரு பாடு அவங்க வந்து குழந்தை குட்டிகளை கூட்டிகிட்டு சென்னைக்கு போகிறாரு. சென்னைக்கு போகிறப்போ சுமித்ரா அம்மாவையும் மூணு குழந்தைங்க மதுரையில் பிறந்தது, சித்திரா சந்திரிகா பாலசுப்ரமணியம் பெரிய பையன், மூணு பேரையும் அழைச்சிட்டு புது தெருவில் போகிறாரு. மயிலாப்பூர் புது தெருவில் போய் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து ஜே ஜேன்னு இருக்காரு. அதுக்கப்புறமா புது வீடு வந்து கட்டுறதுக்காகிட்டு ஏதோ ஒரு இடம் வாங்கணுமேன்னு சொல்லி நம்ம ஞான ஒளிவுன்னு சொல்லி கிறிஸ்துவர் அவர் சென்ட் மேரி ஸ்கூலில் படிக்கிறப்போ பழக்கம், இவர் பாடுறப்போ வந்து ரொம்ப தடவை பார்த்துருக்காராம்.
அந்த பக்கம் போகிறப்போ என்ன சவுந்தரராஜா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த கிரவுண்டெலாம் விலைக்கு வருது வாங்கி போடுங்க ஒரு கிரவுண்டு வந்து 2500 ரூபா தான் ஒரு 25 கிரவுண்டு வாங்கி போடுங்க கோடிக்கணக்காக கோடீஸ்வரர் ஆயிடலாம் சொன்னோடனே இல்லையா நான் இனிமே தான்யா கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி 1.5 கிரவுண்டு வாங்கினாராம் தவணை முறையில் வாங்கி சரி வீடு கட்டுவோம் அப்படின்னு சொன்னோடனே வீடு கட்ட ஆரம்பித்தாராம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு கிடைக்க கிடைக்க சிறுக சிறுக இடம் கட்டிட்டு 1.5 கிரவுண்டு நிலத்துக்கும் அப்புறம் வீடு கட்டுறதுக்கும் இப்போ இருக்கிற மந்தவெளியில் வந்து சர்க்குலர் ரோட்டில் இருக்கிற வீடு அவர் கட்டினது தான் ஆரம்பத்தில் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் கட்டி முடிச்சிட்டார் இவர் கட்டுறதுக்குள்ளே இவர் 2வது வீடு மந்தவெளியில் அந்த புது தெருவில் இருக்கிற அவங்க எல்லாம் சொந்தக்காரங்க சௌராஷ்டிரா ஏரியா தான் குழந்தைங்களை 3 குழந்தைங்களை வச்சுட்டு மந்தவெளியில் போய் வீடு கட்டுறாரு அங்கே பாம்பு இருக்கும் பல்லி இருக்கும் ஆமை இருக்கும்னு சொல்லி பயமுறுத்துகிறாங்க இப்படியெல்லாம் குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லியெல்லாம் பேசிக்கிட்டாங்களாம் அப்புறம் பேசுகிறவொடனே இவர் வந்து சொன்னாராம் எனக்கு வந்து ராகதேவதை கூட குடியிருக்கா நான் வந்து ஒரு ராகம் எடுத்தால் இருக்கிற பாம்பு பல்லியெல்லாம் ஓடி போயிடும் எனக்கு அந்த ராகத்தில் சக்தி இருக்குதுன்னு சொல்லி பதில் கொடுப்பாராம் அந்த மாதிரி இருக்கிறப்போ புது வீடு வந்து கட்டி முடித்தாச்சு கிரகப்பிரவேசம் வச்சாச்சு சொந்த அண்ணன் அண்ணி அக்கா அக்காவுடைய புருஷன் பாவா ஒரு ஐயர் கந்தாள் ஐயர்னு சொல்லி அவங்களெல்லாம் கூப்பிட்டு கிரகப்பிரவேசம் பண்ணி புது வீட்டுக்கு போகிறப்போ மல்லிகாங்கிற பொண்ணு பிறந்து அந்த கை குழந்தையோடு புது வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு போகிறாங்க போன உடனே என்ன ஆயிடுச்சு நல்ல துதுகலமாக இருக்காங்க பாட்டு பாடி வீடு கட்டிக்கிட்டான் சவுந்தரராஜான்னு சொல்லி அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி இருக்கிறப்போ என்னாச்சு அந்த 10 ரூபா வாடகை பிள்ளையார் கோவில் சந்தில் வாடகை கொடுத்து சிகரெட்டியில் அட்ரஸ் கொடுத்தார்ல அந்த சந்தில் வந்து கார் வரிசையாக வர ஆரம்பிச்சிருச்சு இதனால் இவருக்கு வந்து அந்த பாட்டு கேள்விப்பட்டு புக்கிங் பண்ணுறதுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அங்கே போய் பார்த்த உடனே பாகவதரம் தூக்கு தூக்கியில் பாடியிருக்காராம் அவரை தேடி தாண்டி இந்த கார்லாம் வருது பெரிய பாகவதர் பாடகர் ஆகிட்டார் இந்தா வர்றார் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்களாம் சிரிச்சுக்கிட்டேம்மா கொஞ்சம் சங்கோச்சப்பட்டு போயிட்டாராம் அப்புறம் அங்கே இருந்து இப்படி ஐயா அப்படின்னு சொல்லி டைரியில் எழுதி இந்த தேதியில் இந்த தேதியில்ன்னு சொல்லி வரிசையாக பாடல்கள் பதிவாயிட்டே இருந்தது காலம் நல்லா போயிட்டே இருக்குது சூப்பரான ஒரு வரவேற்பு ஐயா குரல் பார்த்துட்டு வரிசையாக பாடல்கள் வர ஆரம்பித்தது இந்த பகுதி இருந்தால் ஃபுல்லாக வந்து அந்த விவரமெல்லாம் வருகின்ற 15வது வாரத்தில் நான் கூறுகிறேன் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பெரும் புகழையும் ஒரு அந்தஸ்தையும் கொடுக்கும் சம்பவம் அடுத்த வாரம் சொல்கிறேன் அதுவரை நீங்கள் இந்த பண்பாட்டு சரித்திரத்தை கேட்டு மகிழ்ந்து உங்களுடைய விமர்சனங்களை எங்களை உற்சாகப்படுத்துவதுடன் திராவிட செல்வம் அண்ணாவையும் மிக மிக உற்சாகப்படுத்தும் என்பதை உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் அன்புடன் TMS தாசன் எல்ஆர்எஸ் நன்றி வணக்கம் வாழ்க TMS வளர்க அவருடைய புகழ் தொண்டன் தாசன் எல்ஆர்எஸ் நன்றி